மகனை இழந்த துக்கத்தை மறக்க ஈரோடு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மகன் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய விரும்புவதாக இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரோடு மக்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்று விட்டால் அவர்களோடு இடைவெளி கிடையாது, அவர்களோடு இரண்டரை கலந்து விட்டால் என்ற செய்திகளை எல்லாம் கேட்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. எனது மகன் திருமகன் ஈவியரா என்று சொல்வது போய் திருமகன் ஈவாரா அவருடைய தகப்பன் நான் என்று சொல்லக்கூடிய நிலையை இன்று ஈரோட்டில் ஏற்றிவிட்டு சென்றிருக்கின்ற அவனுடைய பணிகளை நான் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றேன். செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்களை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக ஈரோடு இடைத்தேர்தல் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, எதிரி பொறுப்பு தொகை இழந்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஜெயித்தார், இவிகேஎஸ் இளங்கோவன் கை சின்னத்திலே ஜெயித்தார் என்பது அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது அச்சாரமாக இருக்கட்டும், அது முன்மாதிரியாக இருக்கட்டும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாவு மணி அடிக்கும் தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசுக்கு முடிவு கட்டுவதற்கான தொடக்கமாக ஈரோடு இடைத்தேர்தல் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னமே அவர்களுக்கு கிடைத்தாலும் பெரும் தோல்வியை சந்திப்பார்கள் என்றும், பல தேர்தல்களில் இரட்டை இலை படு தோல்வியை தழுவி உள்ளதாகவும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இப்படி இந்தியாவையே நாசப்படுத்துகிற அந்த மோடியை எதிர்த்துதான் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய விருப்பமெல்லாம் இந்தி தமிழ்நாட்டிலே மரியாதைக்குரிய நம்முடைய முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே உருவாகி இருக்கிற இந்த அணியை போல இந்தியா முழுவதும் ஒரு அணி உருவாகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த அணி உருவாகிற போது 24 மோடி அரசு முடிவு கட்டப்பட்டது என்கிற செய்தி வரப்போகிறது. அதற்கு ஒரு தொடக்கமாகத்தான் இந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கிடைக்கும் வெற்றி என்பதை விட அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி முன்னெடுக்கும் முயற்சிக்கு மக்கள் அளிக்கும் ஆதரவாக கருதுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆபத்தான சூழலில் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும், சில தனிநபர்களுக்காக மோடி ஆட்சி நடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற இயக்கங்கள். இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சனாதன பயங்கரவாத சங் பரிவார் கும்பலை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். சனாதன பயங்கரவாத சங் பரிவார் கும்பலை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் திமுக, காங்கிரஸ் இந்த இணைப்பு என்பது இந்திய அளவிலே வெற்றிகரமாக முன்னோக்கி செல்ல வேண்டும். 2024 மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு அப்புறப்படுத்துவதற்கு தொடக்கமாக ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வலியுறுத்தினார். எதிர்த்து நிற்போரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் வித்தியாச ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து எதிர்த்து நிற்பவர் எவராக இருந்தாலும் அவர்கள் கட்டிய காப்பு தொகையை இழக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.